இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். கொஞ்சம் சத்தமா சொல்லுவா, சரியா கேக்கல என்றாரு. சபரியா? சபரின்றது எவ்வளவு நாள் போகணும் இந்த பேர் வச்சுக்கிறாங்க? பிறந்து உபயோகிச்சுனாலா? இந்த சபரி பேர் எந்த அளவுக்கு போகணும் பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எப்படியா? ஏன் இந்த சபரின்றதுக்கு அர்த்தம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது. சபரி எனக்கு பிடிக்கும் வச்சிருக்கிறாங்க, நான் அதான் இதெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன படிக்கிறான்? நான் பிளஸ் டூ முடிச்சுட்டேன். பிளஸ் டூ முடிச்சிட்டியா? பிளஸ் டூ முடிச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஐடியா? காலேஜ் சார். காலேஜா? என்ன காலேஜ்? என்ன தகுதி எல்லாம் வேணும்? அதாவது கோபமா பேசணும். எதிரி இருக்கிற அமைதியா இருந்தாலும் அவருடைய வாயிலிருந்து வார்த்தையை புடுங்குற மாதிரி கோபமா பேசினா எதிரி ஆயிடுவீங்க, அப்படித்தானே? அது ஒண்ணு தானே, வேற ஏதாவது இருக்கா? அப்படித்தான். உனக்கு அது போல யாராவது எதிரி யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. யாருமே இல்ல. நீ யாருக்காவது எதிரியா இருந்திருக்கியா? இல்ல. யாருக்கும் எதிரி கிடையாது, எல்லாருக்கும் நண்பர் தானா? என்னயா விஷயம் பா, நாட்டுல எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க, இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. தம்பி, மொபைல் போன் யூஸ் பண்ணிருக்கியா? மொபைல் ஃபோன் என்ன மாடல் யூஸ் பண்ணிருக்கியா? நோக்கியா. நோக்கியா? நோக்கியாவில் என்ன மாடல்? மிகவும் சோனியா மொபைல் எங்க இருந்தாலும் கண்டுபிடித்து கொண்டு வந்து தரும். சோனியா தானே? சோனியாவா? சோனியா? சோனி. சோனி தானே? சோனியா இல்லப்பா, அது சோனி. சோனியா அது வேற, இது சோனி மொபைல். ரைட்டு. அப்படி மொபைல் வாங்கினா நேராக வாலாஜப்பட்டு சாமி மொபைல்ஸுக்கு வா. என்ன மாடல் வேணாலும் எல்லாமே இருக்கு, ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டுனா வாலாஜப்பட்டு சாமி மொபைல்ஸ் வாங்கணும். அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்கு. ஒன்றுமே இல்லைப்பா, இந்த செல்போனு உள்ள வந்து பேட்டரின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பேட்டரியை தமிழ் என்ன பண்ண சொல்லுவாங்க? பேட்டரிக்கு தமிழ் வந்து தமிழ வந்து வந்து தமிழ வந்து வந்து மின்சாரத்தை சேமித்து வைத்திருக்கும் கருவி. அப்படியா? அதாவது போய் நேரா போய் ஒரு கடையில் போய் ஒரு பேட்டரி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா மின்சாரத்தை சேமித்து வைக்கும். சேமிக்கிறதுக்கு ஏதாவது அளவு ஏதாவது இருக்குதா? அப்படிலாம் இல்லை. சேமிக்கும் கருவின்னு சொல்லுமா, இல்லை தொட்டின்னு சொல்லிடலாமா? கருவி. கருவி தானே? தொட்டின்னு சொல்லக்கூடாதா? டப்பா? இல்லை. டப்பா கூட கிடையாதா? அப்படித்தானே, கருவி தானே? எப்படி சொன்னாலும் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மிச்சம் நின்றுடும். தேவையான அளவு எத்தனை மெத்தடெலாம் வேணான்னு வெளியே தள்ளி விட்டுருதோ? இல்லை இல்லை. ஆ, அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லையாப்பா. அதாவது பேட்டரியை தமிழில் சொல்லணும்னா சொல்லு பார்ப்போம். என்ன மாங்காய் செடி? மாங்காய் செடி, தென்னஞ்செடி, தென்னஞ்செடி, கொய்யா செடி, சப்போட்டா செடி, சப்போட்டா செடி, பண்ணைங்க மரங்க, பண்ணைங்க மரம். நவலாக்குல வந்து எத்தனை ஏக்கரால வந்து பண்ணை அமைஞ்சிருக்குப்பா? சுமார் ஒரு 100 ஏக்கரால இருக்கும். 100 ஏக்கரா? ரொம்ப கம்மியா சொல்ற மாதிரி தெரியுது. ஜாஸ்தியா கூட இருக்கும் சார். தெரிஞ்சதுல இவரு போய் சுத்தி பார்த்தது என்னன்னு பாத்தீங்க, சத்தியமூர்த்தி ஒரு 100 ஏக்கரா சுத்தி பாத்துருக்காப்ல. ஆமா சார். இன்னும் மீதி குறை காலத்துக்கு போனா மீதி எத்தனை ஏக்கரா இருக்குது அப்ப சுத்தி பாப்பாப்ல அப்படின்றதுனால நல்ல விஷயம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ மரம்லாம் நட்டு வளர்க்குறோம் இல்லையா, இந்த மரத்துல வந்து நம்ம இன்னும் எப்படிலாம் பாதுகாத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து சொல்ல பார்ப்போம். கருத்து சொல்லணும்னா நிறைய மரம் வளர்க்கணும் சார். அதுவும் இந்த கெமிக்கல் தண்ணி வராத இடத்துல வைக்கணும். நம்ம பசுமை பாதுகாக்கணும். உன்ன 9 லட்சம் சைடுலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மரத்தை வந்து பார்த்தா பாதுகாத்து ஒரு காடை உற்பத்தி பண்ணணும் போன வரணும்னா
நீ வந்து சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயமா எப்படி நீ சொல்றா, அது எப்படி வந்து அவங்கள வந்து செயல்பட்டான்னா இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு புரியல. அதாவது ஒரு மரத்தை நட்டு வளர்க்கறது போறது வர்றது போல வந்து எல்லாருமே வந்து மொத்தமா சேர்ந்து தான் வந்து நம்ம முயற்சி பண்ணோம்னா தான் மரத்தை வந்து அதிகமாக்க முடியும். இப்ப நீ கொடுக்கக்கூடிய சில ஒரு ஐடியால இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய மரத்தை நடணும் அப்படின்னா எது மாதிரி ஒரு ஐடியா கொடுப்ப நீ? இப்போ நம்ம ஊர்ல என்ன கிரவுண்ட் இருக்குன்னா அங்க இருக்கிற வேப்ப மரம் பூங்க மரம் அது போல நட்டு வச்சுன்னா பசுமையா வளர அந்த ஊர் நல்லா இருக்கும், பாக்கிறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கும், சுத்தி நெயில் இருக்கும், அது போல இருந்தா நல்லா இதுவாகும் சார். ரொம்ப அழகா சொல்லியிருக்காப்ல. இப்ப அதே தான் சொல்ல வரனாங்களோ என்ன பண்றோம். இப்ப நீ இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா மரம் வந்து பாத்தீங்கன்னா நடுறதுக்கான வந்து பார்த்தா வீட்டுக்கு அருகில வந்து பார்த்தா நிறைய பேருக்கு இடம் இல்லை, வீட்டில் வந்து வீட்டுக்கிட்ட வந்து நிறைய இடம்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு 10 பேரை 5 பேரை சேர்ந்து போனோமா ஆளுக்கு ஒரு மரம் வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு மரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நடணும் போனாலும் மாதத்துக்கு ஒரு மரம் ஒரு ஆள் நீங்கள் நடுறதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரமுறையாக வச்சுக்கிங்க. அது வந்து எந்த இடத்துல வேணால் நடுங்க, எங்கன்னா போங்க. மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடுறதுக்காக வந்து பார்த்தா நிறைய இடம் இருக்குது, சாலை ஓரங்களில் இடம் இருக்குது, நிறைய இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களால் முடிஞ்சு வரைக்கலாம் மாதத்துக்கு ஒரு மரத்தை ஒவ்வொருத்தரும் நீங்கள் நட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களே இல்லைன்ற குறையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம். இது என்ன நல்ல ஐடியா தானே? ரைட் தான் சார். ஆ, அழகாக சொல்லாமல இதை வந்து பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் இப்போ நிகழ்ச்சியை பாருங்களா, இதை வந்து பார்த்தா இன்னிலேருந்தே நீங்கள் வந்து கடைப்பிடி வச்சிங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு மரம் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் எத்தனை மரத்தை நடுறீங்கன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மரம் இல்லை, நீங்கள் உக்காந்து கடைசி வரைக்கும் ஐயோ மரம் இல்லை போச்சு, ஐயோ மரம் இல்லை போச்சு கடைசியில் சொல்லிட்டு இருந்தால் அப்படி தான் சொல்லிட்டு உன் பையன் வந்தாலும் அப்படி தான் சொல்லுவோம், உன் பேரன் வந்தாலும் அப்படி தான் சொல்லுவான். அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கிற முடிவு தான் நாளைக்கு உங்களுடைய சங்கதிகளை வந்து பார்த்தா நல்லா கொண்டு வரும் அப்படின்றது தான் இது நம்ம சொல்ல வரோம். இப்போ உங்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாலாஜபெட் ஸ்ரீ சாய் மொபைல் சொல்லணும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருக்கு. சரிங்க சார். ஒன்றும் இல்லைப்பா, செல்போனில் இருக்கக்கூடிய பேட்டரின்னு ஒன்று இருக்குல்லப்பா, அந்த பேட்டரியை தமிழில் எப்படிப்பா சொல்லுவாங்க? அத்தியாவசிய அத்தியாவசிய பண்டக சாலை சார். அப்படி இல்லைங்க சார், அத்தியாவசியமாக ஒரு சேமிச்சு வச்சு ஒரு அத்தியாவசியமாக சேமிக்கும் சிறு சேமிப்பு திட்டம். ஒரு மின் ஆற்றல் சார் அது. மின் ஆற்றலா? எப்படி எப்படி சொல்ல, அத்தியாவசிய மின் ஆற்றல் அப்படி சொல்லிடுவோமா? அப்படி சொல்லக்கூடாது சார், அது வந்து கொஞ்சம் யோசிச்சு டைம் சொன்னீங்கன்னா சொல்லிடலாம். தப்பு யோசிச்சு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தனியாக போய் உக்காந்து யோசனை பண்ணிட்டு அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ வந்து சொல்லுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா பக்கத்துலேருந்து பிட்டு கிட்டு போட சொல்கிறாப்புல, யாரும் பிட்டு போடுற மாதிரி ஆள் இல்லை, பிட்டு போடுறதுனால நான் இங்கே ஒரு கட்டிங்கை போடுறோம், அடுத்த ஆள் யாருன்றதை பார்ப்போம். ஐயோ, உங்கள் பேர் என்ன? பாக்கியராஜ். பாக்கியராஜ் பேர் கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாக்கியராஜ்ன்ற பேர் எதுக்காக வச்சாங்க? பாக்கியராஜ்ன்ற ரகசிய போலீஸ் படம் எடுக்கும்போது பிறந்ததால. அப்படியா? ரகசிய போலீஸ் படம் எடுக்கிறப்போ அண்ணன் வந்து ரொம்ப ரகசியமாக பிறந்ததுனால இவருக்கு வந்து பாக்கியராஜ் அப்படின்றத பேர் வச்சாங்க. சொல்லிடலாமா? அப்படி சொல்லிக்கங்கப்பா, இப்படித்தானே சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு. என்னப்பா பண்ணிட்டீங்க? நான் டிரைவிங் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன். டிரைவிங் ஸ்கூல்லையா? அப்போ நிறைய பேர் ஓட்டுநருக்கு நீங்கள் தான் சொல்லி கொடுத்து அனுப்புறீங்களோ? நான் சொல்லி கொடுக்குறேன், ஓனர் சொல்லி கொடுக்குறேன். ஓனர் சொல்லி கொடுக்குறாப்ல, இவர் கூட இருந்து இப்படி சொல்லி கொடுங்க அப்படி சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம் அப்படித்தானே? ஆ, அப்படி ஒரு ஓட்டுநர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வேணும்? ஓட்டுநர் ஆகிறது வந்து 18 வயசு ஆயிருக்கும். 18 வயசு முதல்ல ஆயிருக்கணும். அப்புறம் ஓட்ட தெரியணும். முதல்ல ஓட்ட தெரியணும், 18 வயசு ஆகணும், அப்புறம் ஓட்ட தெரியணும், அவ்வளோதானா? இது இருந்தால் போதுமா? இது வந்து பார்த்தா எல்லா விதமான லைசன்ஸும் கிடைச்சிருமா? எல்லா விதமான லைசன்ஸும் கிடைக்கும், டூலர் மட்டும் தான் கிடைக்கும். டூலர் மட்டும்தாயா கிடைக்கும்? அதுக்கு அடுத்தபடியாக வேற ஏதாவது கிடைக்கணும்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். பாஸ் பண்ணிடுவோம். 8th பாஸ் பண்ணிடுவோம். அடுத்தது அவ்வளோதான், 8th பாஸ் பண்ணியிருந்தா போதுமா? அப்புறம் பேட்சு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எவி எல்லாம் போதும். அதுக்கெல்லாம் அந்த 2 வருஷம் 3 வருஷம் கேப்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட சொல்லலாம்ல. 21 வயசு ஆகணும் பேட்சு போடணும். ஆ, அதெல்லாம் சொல்லணும்ல. அதுக்கப்புறம் பேட்சு போட்டுட்டு உடனே எவி ஆகிட முடியுமா? எவி வாங்கிக்கலாம். பாக்கியராஜ் இப்போ நீ வந்து பார்த்தா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்ப.
செஞ்சிருக்கலாம். என்ன செஞ்சிருக்கலாம், யோசிக்கிறத பார்த்தா இதுல யாருக்குமே உதவி செஞ்சிருக்க மாட்டே போல இருக்குதே. செஞ்சிருக்கியா? இப்போ உனக்கு யாராவது உதவி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்கேன். என்ன விஷயத்துல உனக்கு உதவி பண்ணிருக்காங்க? பண விஷயத்துல தானே. யாரு உனக்கு எந்த சூழ்நிலையில உனக்கு வந்து உதவி பண்ணாங்க? எந்த சூழ்நிலை? சிஸ்டர் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணாங்க. அது போல் வந்து பார்த்தா நண்பர்கள்லாம் வந்து பார்த்தா சிஸ்டர் மேரேஜுக்கு வந்து பார்த்தா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. இப்போது இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள்லாம் வண்டியெலாம் ஓட்டுறாங்கல்ல, இந்த வாகனம் வண்டியெலாம் ஓட்டுறவங்க எப்படிலாம் வண்டி ஓட்டால் ஆக்சிடென்ட் ஆகாமல் வண்டி ஓட்டலாம்? எப்படி ஓட்டினா தன்னம்பிக்கையோடு ஓட்டணும். ஓட்டுறப்போ தன்னம்பிக்கையோடு ஓட்டுங்க. தன்னம்பிக்கை இல்லாமல் தூங்கிட்டே ஓட்டாதீங்க. சாலை விதிகள் சரியா கடைபிடிக்க. ஐயா ஹெல்மெட்டை போடுங்க அப்படித்தானே? ஹெல்மெட்டை போடுங்க, முதல்ல லைசன்ஸை வாங்கி வைங்க, வண்டிக்கு இன்சூரன்ஸை போடுங்க, உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸை போடுங்க அப்படித்தானே? ரோட்டு மேலே வண்டியை ஓட்டுங்க, ரோட்டை விட்டு கீழே இறங்கி ஓட்டாதீங்க. இது போல் நிறைய விஷயம் இருக்குல்ல. அதான் சாலை விதின்னு சொல்லிவிட்டோம். சாலை விதியில் ஒன்றே சொல்லிவிட்டோம். ஆனால் சாலை விதின்னா அவங்க என்ன நினைப்பிட்டாங்க, நமக்கு தான் விதி சரியில்லை, சாலைக்கு விதி சரியில்லையோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சாலைக்கு விதி சரியில்லை தானே? இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சாலைக்கு விதி சரியில்லையா? ஏன்னா மேடு பள்ளமாக இருக்கிறதால தம்பி அப்படி சொல்கிறாப்பில்ல, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னா வாலாஜப்பட்ட சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய செல்ஃபோன் வந்து, இது செல்ஃபோனு ஹெட்ஃபோன் சார்ஜர் வந்து உனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், கிஃப்டாக கிடைக்கும். என்ன அது கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்ஃபோனில் போடக்கூடிய பேட்டரின்னு ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அந்த பேட்டரி தமிழ் எப்படி சொல்லுவாங்க? பேட்டரி தமிழ்லையா? ஆ தெரியலீங்களா? தெரியலையே. இதுவரை எங்கேயாவது கேள்வி கேள்விப்பட்டது ஏதாவது உண்டு? இங்கிலீஷில் தான் கேள்விப்பட்டது. இப்போ தான் இங்கிலீஷில் தான் இதுவரை. ஆங்கிலத்தையே நாங்கள் புழுங்க புழுங்க ஆங்கிலம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர தமிழில் கேட்டீங்கன்னா எங்களால் சொல்ல முடியல. முடியல, ரைட்டு.